Hi friends, Diwali Yummy Tummy Kitchen la start aayaachu. So first recipe maida burfi vaanga eppadi pannalaan paakalam. So usual ave enak white counter irukkuradunala food color edukkuradhuke bayama irukum. Na edhu nadakka koodadhen irundhalo adhu nadandiruchu. Kotta Diwali ki sweets panna aarambichidalam. Na ungalku mudinja varaikkum na share pandren. So ennoda enna solla full proof recipes ellam idella already na blog la potaachu. But vlog video பண்ணும்போது recipes எல்லாமே பக்காவா இருக்கணும் அதனால நான் வந்து என்னோட ஃபேவரட் ரெசிபி எல்லாத்தையும் இந்த தீபாவளிக்குள்ளடி ஷேர் பண்ணிரலாம்னு இருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட்டோடி ஆரம்பிப்போம் மைதா பர்ஃபி ரொம்ப 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 ஈஸியான ஒரு பர்ஃபி சோ இது வந்து டால்டால தான் பண்ணுவோம் ஆனா நீங்க நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ 1/2 கப் டால்டா வனஸ்பதி இருக்குல அத வந்து ஒரு கடாயில வச்சிருக்கேன் சோ ட்ரைபாட்ல வச்சிட்டு வீடியோ நம்ம எடுத்துறலாம் सो भयंकर போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா இதல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சோ 1/2 கப் டால்டால 1/3 கப் மைதா மாவு இந்த மைதா மாவை வந்து நம்ம லோ फ्लेம்ல ஒரு 2-3 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணனும் அந்த பச்சை வாடை எல்லாம் போகணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ண போறோம் सो इत 2 मिनट्स ना फ्राई पन्नीट्टु ना उंगलुक्कु काणिक्किरेन सो आल्मोस्ट वंदु फ्राई आयिडुच्चु ना वंदु इंद मादिरी स्वीट्स एल्लाम पण्णुम्बोधु उंगलुक्कु ऑलरेडी तेरियुम नॉन स्टिक कडाय दान यूस पण्णुवेन सो इदु वंदु एन्नोड फेवरेट करंट फेवरेट मायरोड नॉन स्टिक कुक्वेर कडाय सो इदोड लिंक वंदु डिस्क्रिप्शनल इरुक्कु நீங்க வந்து உங்களுக்கு கூப்பன் கோடும் இருக்கும் நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கோங்க अगेन இது ஸ்பான்சர் போஸ்ட்லாம் கிடையாது சோ உங்களுக்கு மாயர் வந்து என்னோட வியூவர்ஸ் انا உங்களுக்கு வந்து அவங்க ஒரு கூப்பன் கொடுத்தாங்க 15% ஆஃப் நினைக்கிறேன் ஓகே இப்போ இது ஃப்ரை ஆயாச்சு நல்ல 2 मिनिट्स ஃப்ரை பண்ணா போதும் இத வந்து நான் இப்போ ஒரு प्लेट எடுத்து வச்சிருக்கேன் அதல மாத்திர போறேன் சோ இப்போ இதே panல அடுப்பு லோ பண்ணிட்டு 1 கப் sugar போட போறேன் அதுக்கு அப்புறம் 1/3 கப் ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி விட போறேன் சோ sugarல வந்து தண்ணி விட போறேன் சோ இது எதுக்குன்னா நம்ம இப்ப வந்து ஒரு கம்பி பாகு வைக்க போறோம் அதுக்கு தான் மெயின் ஆட் சோ இத நல்லா கலந்து விட்டுட்டு sugar வந்து கரையணும் கரஞ்ச உடனே உங்களுக்கு காணிக்கிறேன் நானு சோ இந்த மீன் டைம்ல sugar கரஞ்சி லோ फ्लेம்ல வச்சுக்கோங்க கரஞ்சிட்டு இருக்கிற டைம்ல இந்த சைடு பாத்தீங்கன்னா ना वंदु ओरु ट्रे वंदु वच्चिरुक्केन ओरु चिन्ना साइज ट्रे इदुल वंदु लाइटा नेय तडवी नम्म वच्चिरलाम सो बर्बी वंदु रेडी आन उडने नम्म इदुल दान कोट्टिट्टु पीस पोडुक्कलाम सो नेय्यो डाल्डावो एदो ओन्नु तडवी वच्चुकोंगा ओरत्तुल वच्चिरलाम नम्म सो इदुक्कु वंदु फुट कलर तेवै ना इंद इन्नैक्कु वंदु पिंक कलर बर्बी दान पण्ण पोरेन अदनाल पिंक फुट कलर एडुत्तु वच्चिरुक्केन सो इंगे वंदु sugar वंदु मेल्ट आग आरम्बिच्चिरुच्चु लो फ्लेम वी टू मेल्ट आदम सो इत पर्टिकुलर रेसिपी वो एर वो लाला लाला मिठाई कड़ी और कड़ अगे वो कर्बी वो रोम नल्क वह रेसिपी कुछ वर्ष मुना ट्रे पड़ो नोद ब्लॉक वी इतनी पड़ा कंफ्यूशन ऐसा वो टेस्ट पाक कडलम वी पड़ मेर आना टेक्स्चर वो अब रोम नल्फ्टा बर्बी कड़सि वो ना रेफर पड़ी पाकोद इत आक्चुअली मैदा बर्फी सो अद ना ट्रे पड़े पर्फेक्टा वह सो वो वाटी दीपावली मिस् पड़े मटे ऐना वो एंत स्वीट्स पड़ टाइम इलाटालों इत पड़ टाइम ऐसा इत वो 10 मिनट्स मैक्सिमम 10-15 मिनट्स रेडी आगे सुदपे सुदपा सो इतनी sugar वो करेजिड़े इतना ना फ्लेम वो कुछ कूटी वे और कमिपा वर वो सो और कमिपा वो कमिपा टेंशन आगे रोम चप मटर अंत पाग रेडी आना टोटल और 3-4 मिनट्स कुछ कमिपा वंटे वैसे इप्ली इलको और कमी अब वो स्ट्रेच आगे sugar अदा और कमिपा इलेना स्पून वैसे इप्ली पड़े इप्ली அதிலிருந்து வடியக்கூடிய லாஸ்ட் ஷாட் வந்து உங்களுக்கு அப்படி இழுத்துட்டு வடியும் இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்க பிரேக் ஆயிடுதுல உங்களுக்கு தெரியதா உங்களுக்கு
ஆனா வந்து அது அப்படியே இழுக்கும் உங்களுக்கு, அதுதான் ஒரு கம்பி பாகு. ஸோ மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நான் வந்து ரொம்ப நீங்க கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க, கிறிஸ்டல் ஆயிடும். ஓரளவுக்கு லோ ஹீட்ல வச்சே கொதிக்க விடுங்க, உங்களுக்கு ஈஸியா வந்துடும். கம்பி பாகு வரும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன் பாருங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ கம்பி பாகு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு குறைச்சிட்டேன். குறைச்சிட்டு பிங்க் கலர் ஃபுட் கலர், நீங்க வந்து எல்லோ விடலாம், எல்லோ என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் பிங்க் விடுறேன். ஸோ பாருங்க எப்படி ஒரு டிசாஸ்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து கம்பி பாகு ரெடி ஆயிடுச்சு. நான் பிங்க் கலர் போட்டுட்டேன். இதில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, இது வந்து ஃப்ளேவருக்கு தான். ஸோ ஏலக்காய் பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கம்பி பாகு வந்தோடனே, ஒரு கம்பி வந்தோடனே நீங்கள் ஃபுட் கலரையும் ஏலக்காயையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அந்த மைதா மிக்சரை போட்டுரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும். எக்காரணம் கொண்டும் அடுப்பை ஆனில் வச்சுட்டு நீங்கள் போடக்கூடாது. ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தா வந்து கட்டி ஆகாமல் ரொம்ப குழுகுழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கிண்ட 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 உங்களுக்கு வந்து அது கெட்டியாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து டைம் இருக்குமான்னு தெரியல, நான் வந்து அந்த ட்ரேயும் வந்து பக்கத்துலேயே எடுத்து வச்சிட்டேன். ஸோ இது ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படி கெட்டியாகி வரும், வந்த டைமில் டக்குன்னு கொட்டிடுவேன் நான். ஸோ இதை கிண்டிகிட்டே இருங்க. நீங்கள் வந்து அலுமினியம் இல்லைன்னா இன்டாலியம் அதில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஈஸியாக முடிச்சிடும். இங்கே பாருங்க, இன்னும் ஒரு 1-2 மினிட்ஸில் ரெடி ஆகும். ஸோ இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸில் ரெடி ஆகிடும். உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரே வந்து கிளுகிளுன்னு இருக்கிறது வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க டெக்ஸ்சரை. இப்போ இதை மாத்திரலாம் நம்ம. ஸோ பர்பியை கொட்டி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 1.5 மணிக்கூர் 1 மணிக்கூரில் வந்து ஹார்ட் ஆகிடும், செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கடையில் நான் இதை தொடச்சிட போகிறேன். ஸோ யூஸ்வலாகவே எனக்கு ஒயிட் கவுண்டர் இருக்கிறதுனால ஃபுட் கலர் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்கும். நான் எது நடக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் அது நடந்துருச்சு, கொட்டிடுச்சு ஃபுட் கலர். பட் நல்ல காலம் ஸ்டெயின் எதுவுமே ஆகலை, நல்லா நீட்டாக சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இது வந்து செட் ஆயாச்சு, இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க, ஆனால் உங்களுக்கு பீஸ் வந்து அவ்வளோ அழகாக வரும். ஸோ பர்பி மைதா பர்ஃபி சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ பாருங்கள், சூப்பராட்டு மைதா பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்கும் பை.